வணக்கம், நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைக்கி ராஷ்டிரபதி டெஸ்டிங் கேம்பில் மேப்பிங்கிற தலைப்பில் டெஸ்ட் இருக்குது உங்களுக்கு. இன்றைய காணொலியில் 5 டைமென்ஷன்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். 5 Ds அப்படின்னு சொல்லுவாங்க. 5 விதமான விளக்கங்கள் ஒரு டோபோகிராஃபிக் மேப்லேருந்து நமக்கு கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் 5 Ds பேர். அந்த வாட் ஆர் த 5 Ds கேட்பாங்க. என்ன அந்த 5 Ds? டைரக்ஷன், டிஸ்டன்ஸ், டெசிக்னேஷன், டிமார்கேஷன் அண்ட் டீடைல்ஸ். இந்த 5 விவரங்களை தான் 5 Ds சொல்லுவாங்க. இதை சுருக்கமாக 3 Ds சொல்லுவாங்க. டைரக்ஷன், டிஸ்டன்ஸ், டீடைல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதற்கும் நீங்கள் ஆயத்தமாக போகணும். இதில் டைரக்ஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டியை பார்த்தீங்கன்னா, ஒரு மேப்பு அப்சர்விங் பாயிண்ட்லேருந்து, அப்சர்வர் பொசிஷன்லேருந்து ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு என்ன டைரெக்ஷனில் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மேப்பு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கான அடையாளங்கள் நார்த் சவுத் எல்லாம் குறிச்சிருக்கணும். மேப்பில் மேலே காம்பஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கான டைரெக்ஷன் பேரிங் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பேர் தான் டைரெக்ஷன்னு பேர். 2வது டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னால் அதே மாதிரி தான், குறிப்பிட்ட 2 ஊர்களுக்கு 2 இடங்களுக்கு இடையில் உள்ள தொலைவுகளை கண்டுபிடிப்பதற்கு அந்த மேப்பு உதவியாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு பேர் தான் 2வது D டிஸ்டன்ஸ். 3வது D டெசிக்னேஷன் அப்படின்னா நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அது ஒரு இடத்தோட பேரோ, ஊரோட பேரோ, தெருவோட பேரோ, கட்டிடத்தோட பேரோ, என்ன இருக்குதோ அந்த இடங்களுடைய பெயர் இருக்கு பாருங்கள், ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த நேம்ஸ் அண்ட் பிளேசஸ். டிமார்கேஷன் அப்படின்னா இந்த நேச்சர் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப், அந்த நிலம் எப்படி இருக்கிறது, மலைப்பாங்கான பகுதியாக இருக்கிறதா, பள்ளத்தாக்காக இருக்கிறதா, வேலியாக இருக்கா, இல்லை ஹில் ஸ்டேஷனாக இருக்குதா, இல்லை அங்கே என்ன பயிர்கள் பயிரிடப்படுகின்றன, இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய பகுதிக்கு டிமார்கேஷன் அப்படின்னு பேர். அதுக்கடுத்தபடி இருக்கக்கூடிய 5வது D பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ். இந்த விவரங்களெல்லாம் குறிக்கிறதுக்கு இப்போ கான்டூர் லைன்ஸ், கன்வென்ஷனல் சயின்ஸ்லாம் சில குறியீடுகள் கொடுத்துருப்பாங்க. இந்த குறியீடுகள்லாம் இந்த மேப்போட லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, டாப்பில், கீழே நிறைய விவரங்கள் குறிச்சிருப்பாங்க. கீ டு கன்வென்ஷனல் சயின்ஸ் அப்படின்லாம் குறிச்சிருப்பாங்க. நிறைய விவரங்களும் குறிச்சிருப்பாங்க. மேப் எப்போ தயாரித்தது, இதனுடைய மேக்னெட்டிக் டீவியேஷன் என்ன, நிறைய டீட்டெயில்ஸு மெயின் மேப்பை சுற்றி குறிச்சிருப்பாங்க. அந்த மேப்பை சுற்றி குறிச்சிருக்கக்கூடிய இந்த விவரங்களுக்கெல்லாம் டீடைல்ஸ்னு பேர். இதுதான் 5வது D. வேறொரு காணொலியில் மேப்பிங் சம்பந்தமான புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.